உலக தமிழ் மக்களுக்கு என்னோட அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம வந்து ஸ்பானிஷ் டெசர்ட் பார்க்க போகிறோம், ஃப்ரைடு மில்க். இது எப்படி செஞ்சுன்றது வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். பாலை எப்படி ஃப்ரை பண்ண முடியும், ஆனால் நான் இன்றைக்கி ஃப்ரை பண்ணியிருக்கேன், எப்படி செஞ்சுன்றத வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்குது. இது வரைக்கும் கிட்ஸ் டிலைட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சீக்கிரம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்புறம் தான் ஒரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸ்பானிஷ் டெசர்ட் லெச்சி ஃப்ரிட்டா, அதாவது ஃப்ரைடு மில்க். அதுக்கு தேவையான பொருட்கள் இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் என்னோடய பிரதர் சொல்ல போகிறேன். 2 கப் மில்க், corn flour 1/2 cup, sugar 1/2 cup, bread crumbs, powder sugar, maida, cinnamon stick 2 ஏலக்காய், லெமனோட தோல். இது வந்து வெறும் லெமன் தோல் தான். நான் வந்து லெமனை லைட்டாக சீவி எடுத்திருக்கேன், தோலை மட்டும். ஜூஸ் எதா பட்டுச்சுன்னா பால் கிட்டு போயிடும். இந்த தோலை மட்டும் எடுத்துக்கோங்க, பாருங்க நான் எப்படி ஸ்டீவ் வச்சிருக்கேன்னு. ஜூஸ் ஒன்றுமே படலை. இந்த 2 கப் பால் நம்ம 1/2 கப் பால் தான் ஊற்றி காய்ச்ச போகிறோம். 1 கப் மில்க் நான் ஆல்ரெடி ஊற்றிட்டேன். இப்போ இன்னொரு கப் பாலில் 1/2 கப் பால் ஊற்றிக்கலாம். பாருங்க, 1/2 கப் பால் நான் எடுத்து வச்சிட்டேன். இப்போ ஸ்டவ்வில் வச்சாச்சு, பாலங்க சூடாட்டம். அதுக்குள்ளே நம்ம வந்து கார்ன்ஃப்ளவர் மிக்சர் ரெடி பண்ணிடலாம். எடுத்து வச்சுருக்க 1/2 கப் பாலில் நம்ம கார்ன்ஃப்ளவரை சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். லம்ஸ் இல்லாமல் மிக்ஸ் பண்ணியாச்சு. பால் கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. இப்போ இது 3 போட்டுடலாம் பாலில். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். போட்டு கொஞ்ச நேரம் கொதிக்கட்டும். போட்டு 5 ஆயிடுச்சு. இப்போ நம்ம இந்த 3 எடுத்துடலாம். இப்போ சர்க்கரையை ஆட் பண்ணிடலாம். சுகர் நல்லா கரைஞ்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கார்ன்ஃப்ளவர் மிக்சரை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். கார்ன்ஃப்ளவர் மிக்சர் சேர்க்கும் போது திக்காகவும் பார்த்துக்கோங்க. பாருங்கள், லைட்டாக திக்காயினே இருக்குது. நம்ம நல்லா கை விடாமல் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம், இல்லைன்னா லம்ஸ் ஃபார்ம் ஆகிடும். பாருங்கள், ஒன்றும் திக்காயிட்டே இருக்குது. இந்த அளவுக்கு திக்காக வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது நல்லா கம்ப்ளீட்டாக ஆறட்டும். நான் இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னரில் ஆயில் கிரீஸ் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் பட்டர் கூட கிரீஸ் பண்ணிடலாம். நல்லா கம்ப்ளீட்டாக ஆறிடுச்சு. நான் வந்து இதை பிளாஸ்டிக் கண்டெய்னரில் ஊற்றி வச்சிட்டேன். இது வந்து ஒரு 2 hours ஃப்ரிட்ஜில் செட் ஆகட்டும், ஃப்ரீசரில் வைக்காதீங்க. 2 hours ஆயிடுச்சு, நல்லா செட் ஆகிடுச்சு. இப்போ தான் அன்மோல் பண்ணிடலாம். பாருங்க, இப்போ நம்ம கட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் ஸ்லைஸ் பண்ணிட்டேன். இப்போ ஒரு பவுலில் நம்ம மைதா பேஸ்ட் ரெடி பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம மைதாவை போட்டுடலாம். தண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க, லம்ஸ் இல்லாமல். பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. இப்போது இதுலேருந்து ஒரு பீஸ் நம்ம எடுத்துடலாம், பேட்டரில் நம்ம டிப் பண்ணி எடுத்துடலாம். நம்ம பேட்டரில் டிப் பண்ண ஹேண்டே கோட்டிங்க்கும் யூஸ் பண்ணாதீங்க, இல்லைன்னா நிறைய பிரெட் க்ரம்ஸ் வேஸ்ட் ஆகும். ரெடி பண்ணியாச்சு. இதேமாதிரி எல்லாத்தையும் நம்ம ரெடி பண்ணிடலாம். எல்லாத்தையும் ரெடி பண்ணியாச்சு. இப்போ இது ஃப்ரிட்ஜில் ஒரு 10 செட் ஆகட்டும். அதுக்குள்ளே நம்ம எண்ணெயை சூடு பண்ணிடலாம். அது செட் ஆகட்டும். அதுக்குள்ளே நம்ம பேன் வச்சு ஆயில் சூடு பண்ணிக்கலாம்.
நான் இன்றைக்கி ஷேலோ ஃப்ரை தான் பண்ண போகிறேன். அதனால் கம்மியாகவே ஆயிலை ஊற்றிக்கிறேன். டீப் ஃப்ரை பண்ண போகிறீங்கன்னா நிறைய ஆயில் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடாயிடுச்சு, இப்போ நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணிடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். ஒரு 2-3 போட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு பக்கம் ரெடி ஆனதுக்கப்புறமா இன்னொரு பக்கம் திருப்பி விட்டுக்கோங்க. திருப்பி விட்டாச்சு, இன்னொரு பக்கமும் ரெடி ஆனதுக்கப்புறமா நம்ம எடுத்துடலாம். ரெடி ஆயிடுச்சு, இப்போ எடுத்துடலாம். இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் போட்டு எடுத்துடலாம். மேலே கொஞ்சமாக சுகர் பவுடரை நம்ம டஸ்ட் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக இந்த ரெசிபிக்கு சினமன் பவுடரை சேர்ப்பாங்க, எனக்கு இன்றைக்கி நான் இன்றைக்கி சேர்க்கலை. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் சினமன் பவுடரை சேர்த்துக்கலாம். பாருங்கள், கட் பண்ணி காட்டுறேன். பாருங்க, நம்ம ஃப்ரைட் மில்க் சூப்பராக ரெடி ஆயிருக்கு. நீங்களும் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிடுங்க. பாய்.